இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று ஏற்பாடு செய்திருந்த போராட்டம் தொடர்பில் கல்வி இராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தொழிலாளர் முன்னணியின் தலைவருமான அருணாச்சலம் அரவிந்த குமார் கிரேட் இந்தியா செய்தித்தளத்துக்கு வழங்கிய செவ்வி. இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் உங்களது பங்களிப்பு இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை நீங்கள் இதில் இதற்கு ஆதரவில்லை என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு முக்கிய கட்சியின் பிரதிநிதி, அரசாங்கத்தின் அமைச்சரவையிலே அல்லது பிரதி அமைச்சராக இருக்கின்ற ஒருவர், உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது இன்றைய ஆர்ப்பாட்டம் தொடர்பில்? இல்லை, இன்றைய ஆர்ப்பாட்டம் தொடர்பாக எனக்கு உண்மையிலேயே தெரியாது. அரசல் புரசலாக எனது காதுக்கு இன்று வாரண ஆர்ப்பாட்டத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேற்கொள்ளப்பட்டு ஏற்பாடு செய்திருப்பதாக எனக்கு தகவல்கள் வந்ததே ஒழிய ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்களாக அது இல்லை. ஆனால் இது தொடர்பாக என்னோடு இந்த சமூக வலைத்தளங்களைச் சார்ந்தவர்கள் இது தொடர்பாக எனது கருத்தை கேட்டபோது நான் என்ன சொன்னேன் என்றால், தோட்டத் தொழிலாளர் சம்பள பிரச்சனை உண்மையிலேயே அனைவரின் ஆதரவோடு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. தோட்டத் தொழிலாளர் சம்பள பிரச்சனை என்பது அனைவரின் கவனத்தையும் செலுத்த வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அனைத்து தொழிற்சங்கங்களோடும் பேசி அதனை செய்தால் அந்த போராட்டம் இன்னும் மெருகுபெறும், அந்த போராட்டம் வெற்றியளிக்கும் என்று தான் நான் சொன்னேனே ஒழிய, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த போராட்டத்திற்கு நான் ஆதரவு இல்லை, எனது எதிர்ப்பு என்று நான் எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அவ்வாறு சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. ஏனால் என்னால் இது ஒரு நியாயமான ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். ஆமாம் அமைச்சர் அவர்களே, அதாவது நீங்கள் அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கிறீர்கள், குறிப்பாக மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு முக்கிய பதவியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இவ்வாறு இருந்தும் அரசாங்கத்தோடு பேசி ஏன் ஒரு வழிபாட்டுக்கு இவ்வாறு முதலாளிமார் சம்மேளனத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது? இல்லை, முதலாளிமார் சம்மேளனம் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கூட்டு ஒப்பந்தம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த கூட்டு ஒப்பந்தத்திலே முத்தரப்பினர் இருக்கின்றார்கள். ஒன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அடுத்ததாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், மற்றது இந்த கூட்டு கமிட்டி என்ற இன்னும் ஒரு அமைப்பு. இவ்வாறு இந்த மூன்று அமைப்புகள் தான் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் முதலாளிமார் சம்மேளனத்தோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார்கள். இந்த ஒப்பந்தங்கள் கூட அவ்வாறு தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் எம்மையை பொறுத்தளவிலே நாங்கள் அதில் இருக்கின்றோமோ இல்லையோ, தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனை என்று வரும்போது அதில் எங்களிடம் மாற்றுக்கருத்துக்கள் இருக்க முடியாது. ஏனெனில் நாங்கள் அனைவரும் தோட்டத் தொழிலாளர் சம்பளம் உயர்வடைய வேண்டும், நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற இடத்திலே தான் நாங்கள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரிதான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகிறது. ஆனால் சிலர் இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது 3000 ரூபாய் பெற்றுத் தருவதாக அல்லது 2000 ரூபாய் பெற்றுத் தருவதாக பலர் பேசுவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது பற்றி நீங்கள் நன்கறிவீர்கள். இன்னொரு விடயத்தை நான் இடைவேளை கேட்க விரும்புகிறேன். இந்த நாட்டு ஜனாதிபதியுடன் நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறீர்கள். ஏன் ஜனாதிபதியுடைய அந்த நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு எத்தனையோ திட்டங்களை மாற்ற முடியும் என்றால், இந்த மக்களுக்கான உங்களுடைய காலத்தில் இந்த சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அழுத்தங்களை கொடுக்க முடியுமா முடியாதா என்று? இல்லை, இது நிறைவேற்ற அதிகாரம் என்று வரும்போது உண்மையிலேயே இந்த பெருந்தோட்டங்கள் அனைத்தும் தனியார் துறையை சார்ந்த தோட்டங்கள். இவ்வாறான தனியார் துறையை சார்ந்த அந்த நிர்வாகத்தின் மீது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரயோகிக்க முடியாது. ஆகவே அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயத்தில் அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்க முடியும். ஆனால் நிறைவேற்ற அதிகாரத்தை பாவித்து சம்பளத்தை நிர்ணயிப்பது என்பது அது ஒரு பெரிய பாரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, இதனை எந்த ஒரு தனியார் துறையினரும் விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் ஜனாதிபதி நேரடியான தலையீடு இருக்கும் பட்சத்திலே அது ஒரு என்ன இவ்வாறு சொல்கின்றால் அது ஒரு சர்வாதிகார போக்கே அங்கே காட்டும். ஆகவே தனியார் துறையை பொறுத்தளவில் ஜனாதிபதி அவர்கள் ஆலோசனை வழங்க முடியும், இவ்வாறு வழங்குங்கள் என்ற ஒரு ஆலோசனை வழங்க முடியும், கோரிக்கையை முன்வைக்க முடியும். அந்த வகையிலே தான் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது கூட ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு செலவு திட்ட பேச்சுவார்த்தையின் போது பாராளுமன்றத்திலே தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவதற்கான அந்த கோரிக்கையை அல்லது முன்மொழிவை முன்வைத்தாரே ஒழிய அதனை சட்டமாக ஆக்க முடியாது. ஆனால் அதில் இன்னும் ஒரு சட்ட வலு இருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த
சம்பள நிர்ணய சபை என்று ஒன்று இருக்கின்றது. இந்த சம்பள நிர்ணய சபையினூடாக தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை நிர்ணயிக்க முடியும். அவ்வாறுதான் கடந்த முறை 750 ரூபாயாக இருந்த அந்த தோட்ட தொழிலாளர் உடனால் சம்பளம் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக 1000 ரூபாயாக அது அதிகரிக்கப்பட்டது. அதற்கு எதிராக கம்பெனிக்காரர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். ஆனால் நீதிமன்றத்திலே அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். நீதிமன்றம் இந்த சம்பள நிர்ணய சபையின் ஊடாக தீர்மானிக்கப்பட்ட சம்பளம் நியாயமானது என்ற ஒரு இடத்திலே தான் நீதிமன்றம் இருந்தது. அது அவ்வாறே இம்முறையும் எங்களுக்கு சம்பள நிர்ணய சபையின் ஊடாக தோட்டத்துள்ள சம்பளத்தை அதிகரிக்க முடியும். ஆனால் சம்பள நிர்ணய சபை என்பது அது அந்த அஸ்திரத்தை நாங்கள் இறுதியாகவே பாவிக்க முடியும். இப்பொழுது மற்றொரு கேள்வி இருக்கிறது. அதாவது இன்றைய ஆர்ப்பாட்டமானது ஒரு ஆரம்பம் என்று கூறுகிறார்கள். எதிர்வரும் 24ஆம் தேதி தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பதற்காகவே இந்த அடுத்தட்டை தாங்கள் கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆரம்பத்தில் உங்களது பங்களிப்பு இல்லாத போதும் 24ஆம் தேதி நடைபெறப் போகின்ற அந்த முக்கிய பேச்சுவார்த்தையில் உங்களது பங்களிப்பு இருக்குமா? இல்லை, அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக இருக்கும். ஏனெனில் இவ்வாறான பேச்சுவார்த்தை இடம்பெறும் போது அந்த பேச்சுவார்த்தைகளை ஒழுங்கு செய்பவர்கள் அனைவரையும் அழைத்தால் மட்டுமே அங்கே போக முடியும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் பலவந்தமாக அதற்குள் நுழைய முடியாது. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்படுமாயின் நிச்சயமாக நான் அங்கே பெரும் மகிழ்ச்சியோடு போய் அமர்வேன். ஏனெனில் இது தோட்ட தொழிலாளின் சம்பளம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், பிரச்சனை. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இன்று உங்களுக்கு தமிழ் தரப்புகள் எல்லாம் ஒன்றுபட்டு தங்களுடைய உரிமைக்காக பேசி வருகின்ற ஒரு நிலையை நாம் காணுகிறோம். அந்த வகையில் ஏன் மலையக கட்சிகள் இந்த விடயத்தில் ஒருமித்து செயற்படுவதற்கு நீங்கள் ஒரு அடித்தளத்தை இட்டு அவர்களை அழைத்து பேசுவதற்கு, நீங்கள் மூத்தவர், அரசியலில் மிகவும் பழமை வாய்ந்த ஒருவர், அனுபவம் மிக்கவர், அதுவும் தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி ராஜாங்க அமைச்சராக முக்கிய பதவிகளில் இருக்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு ஆரம்ப நடவடிக்கை அவர்களை ஒன்றுபடுத்தி இந்த சம்பள பிரச்சினையை தீர்க்க அழைக்க முடியாது? இது ஒரு நல்ல கேள்வியாகவே நான் பார்க்கின்றேன். ஆனால் பரவலாக மலையகம் மாத்திரமல்ல, முழு நாட்டிலும் இவ்வாறான இந்த அரசியல் ரீதியான பிளவுகள் இருக்கின்றன. அரசியல் ரீதியான பிளவுகள் இருக்கும் போது ஒருவருக்கொருவர் தலைத்தவர்கள் அல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். எவரும் வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை, கீழே இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை. ஆகவே நாங்கள் பிடித்த முயலுக்கு தான் 3 கால் என்ற இடத்திலே தான் பலர் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருப்பவர்களோடு இவ்வாறான ஒரு சமரச பேச்சுவார்த்தை எல்லாம் நாங்கள் ஆரம்பிப்பதோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதோ உண்மையிலேயே ஒரு 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 நேரத்தை வீணடிக்கும் ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். ஒழிய அவர்களை வலிக்கு கொண்டு வர முடியாது. ஏனெனில் அவர்கள் நான் கூறிய போல தங்களது இங்கே எல்லாம் ஒரு ஒரு ஈகோ என்று சொல்வார்கள், ஈகோ பிரச்சனை இதுல இருக்கின்றது. ஈகோ பிரச்சனை தான் இங்கே முழுமையாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு ஈகோ பிரச்சனைக்குள் சிக்கி தவிப்பதற்கு மத்தியில் இவ்வாறான முயற்சிகள் எந்த எந்த வகையிலும் நன்மை பயக்க போவதில்லை. ஆமாம், நன்றி அமைச்சர் அவர்களே. மிகவும் சிரமத்துக்கு மத்தியில், பல பணிகளுக்கு மத்தியில் த கிரேட் இந்தியா நியூஸ் செய்தித்தளத்துக்கான உங்களது இந்த செவ்விய வழங்கிமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.